இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பழைய மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா, கரெக்டாக சென்னையில் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும், பல்லாவரம் சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பல்லாவரம் சந்தையை பற்றி தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் பல்லாவரம் சந்தை வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அதில் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க, இண்டிவிஜுவலாக இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க, மெயில் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து கேமரா வந்து கம்மி ரேட்டில் கிடைக்குமா, ஒரிஜினல் கேமரா கிடைக்குமா, மொபைல் கிடைக்குது, அதுக்கப்புறம் எல்லா பழைய பொருட்களும் கிடைக்குது, குவாலிட்டி இருக்குமா, எப்படி இருக்குது, வாரண்டி கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. ஸோ என்னால் அந்த வீட்டில் வந்து நிறைய டவுட்ஸுக்கு ரிப்ளை பண்ண முடியலை, அதனால தான் இந்த வீடியோ தனியாக பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு வெளியே அதிகமாக போக முடியாதனால சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த சந்தை கிடையாது. பட்டு இந்த இஷ்யூஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொரோனா இஷ்யூஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா இந்த சந்தை நடக்கும். அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும் நடக்கிற சந்தை அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்தை உங்களுக்கு கரெக்டாக சொல்லிட்டேன். நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, ப்ரோ இது என்னைக்கெல்லாம் நடக்கணும், வீடியோவை கரெக்டாக பார்க்காம. ஸோ வெள்ளிக்கிழமை மட்டும் நடக்கிற சந்தை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும், ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வர்றது. ஸோ இந்த பழைய மார்க்கெட்டில் என்ன பொருட்கள் விற்பாங்க அப்படின்னா, ஏ டு விசிட் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்குங்க. பழைய பொருட்கள், அதாவது புதிய பொருட்களும் ஒரு சில பொருட்கள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பேரம் பேசி வாங்க தெரிஞ்சுக்கணும். பேரம் பேசி வாங்க தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள ஏமாற்றிடுவாங்க. இந்த பழைய மார்க்கெட்டில் எல்லாமே ரொம்ப சீப் ரேட்டுங்க. உங்கள் மொபைலுக்கு பேட்டரி இல்லையா, பேட்டரி கிடைக்கும் 50 ரூபா தான் ஜஸ்ட்டு. மொபைல் இல்லையா, மொபைல் கிடைக்கும் 500 ரூபாய்க்கெல்லாம் சேல் பண்ணுவாங்க, எல்லாம் நல்ல மொபைல் தான். அதே மாதிரி சிஸ்டம் இல்லையா, லேப்டாப் இல்லையா, கண்டிப்பாக 100-200 வாங்கிக்கலாம். பட் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி 100-200 வாங்குற கேமரா, லேப்டாப்பு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் ஒர்க் ஆகாது. மதர் போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பேர் வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து வச்சாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் மானிட்டர், இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு விற்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே செக் பண்ணுற ஸ்பெசிலிட்டி வச்சுருப்பாங்க, ஜென்ரேட்டர், அதை வச்சு செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் நம்பி வாங்கலாம். பட் இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பொருள் வாங்கிட்டு போயிட்டு ரிட்டன் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க, அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வந்து எக்கச்சக்கமான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால எதை வாங்கினாலும் நீங்க வந்து பார்த்து கேர்ஃபுல்லா வாங்கணும். ஒரு சில பொருட்கள் ஒர்க் ஆகலாம், உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா 10,000 ரூபாய் பொருளை கூட நீங்கள் வந்து 300 ரூபாய்க்கு அப்படிங்கிட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஸோ நமக்கு யூஸ் பண்ணுற ரிமோட்டு, கேபிள், சார்ஜர், மோடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் சேல் பண்ணுறாங்க, 200 ரூபாய், 300 ரூபாய், 500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. நிறைய நண்பர்கள் பர்டிகுலராக ஸ்பெஷலாக எங்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, ப்ரோ இந்த மார்க்கெட்டில் கேமரா கிடைக்குமா அப்படின்னு, டிஎஸ்எல்ஆர் கேமரா கிடைக்குமா அப்படின்னு, கண்டிப்பாக கிடைக்கும். பட் டம்மி கேமரா தான் கிடைக்கும், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்த்தாக இருக்காது. சும்மா டம்மியாக நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் ஷோகேஸ்லேயே இல்லை உங்கள் ஸ்டுடியோவில் நீங்கள் வச்சுக்கலாம், புதிய கேமரா கண்டிப்பாக இங்கே கிடைக்காது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஏ டு விசிட் வரைக்கும் கிடைக்கும். தென் பல சரக்கு சாமான்கள் எல்லாமே கிடைக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெட் மார்க்கெட்டும் இருக்குது. இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5-2 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். நீங்கள் காலையில் எப்படியும் அந்த மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னா மதியம் தாண்டிடும் நீங்கள் அங்கே போயிட்டு இங்கே வர்றதுக்கு, ஒவ்வொரு பொருளாக வாங்கி வாங்கி போயிட்டு. ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட் மார்க்கெட் இருக்குது, அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய பெட்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெட் மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு ரேட் எல்லாமே வந்து கம்மி இல்லை, ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது, நீங்கள் வேணால் பார்த்து வாங்கிக்கலாம். பட் அந்த பழைய பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரம் பேசி வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மார்க்கெட் எந்த நாள் நடக்கும், எந்த நாள் மட்டும் நடக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை மட்டும் நடக்கிற மார்க்கெட், காலையில் விடிய காலம் ஒரு 6-7 மணிக்கெல்லாம் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப ரசாக தான் இருக்கும், அது ரெண்டு ஈவினிங் வரைக்கும் நடக்கும். பட் நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த கொரோனா இஷ்யூ இருக்கனால கண்டிப்பாக இப்போ இந்த மார்க்கெட் எதுவும் கிடையாது. ஸோ அதனால நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, ப்ரோ இப்போ மார்க்கெட்டு போகலாமா, அப்போ போகலாமான்லாம். ஸோ இப்போ எதுவும் நீங்கள் போகாதுங்க, கரெக்டாக நீங்கள் இந்த மார்க்கெட் போகணும் அப்படின்னா இந்த கொரோனா இஷ்யூ முடிஞ்ச அப்புறம் நீங்கள் போங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் குறைந்த விலையில் வாங்கிட்டலாம். ஏன்னா இப்போ நிறைய மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா காசு இல்லை, நீங்கள் எங்கேயாச்சும் போய் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய காசு கேட்பாங்க. ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கணும் அப்படின்னா நிறைய காசு. பட் நீங்கள் வந்து கம்மி ரேட்டில் இங்கிட்டு வாங்கிட்டு போகலாம். அதாவது உங்கள் அத்தியாவசிய ஆசையை நீங்கள் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து பழைய பொருட்களை நீங்கள் வாங்கி கொண்டு போகலாம். ஆல்ரெடி வந்து நிறைய பேர் இங்கே யூஸ் பண்ண பொருட்கள் தான். ஸோ துணி எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியில் இருக்குது. ஸோ அதே நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இங்கே துணி வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நீங்கள் இங்கே வாங்கிட்டு போகலாம்.
ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டவுட் எல்லாமே கிளியர் ஆகிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கெட்டு இங்கே சென்னையில் இப்படி ஒரு மார்க்கெட் இருக்கிறது நிறைய நண்பர்கள் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம மிஸ்டர் அர்ஜுன் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்ற பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி சூப்பரான வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தவறாமல் கிடைக்கும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பை பை.